தென் மாநிலங்களில் உள்ள ஆளுநர்களின் நடவடிக்கைகள் மாநில அரசுகளுக்கு எதிராகவே இருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றஞ்சாட்டியுள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர்கள் அங்க டெல்லியில வந்து உரையாற்றும் போது என்ன மாதிரியான நடைமுறைப்பட்டு இங்கே எப்படி பெற்றப்பட்டது? குடியரசுத் தலைவர் மேதகு குடியரசுத் தலைவர் டெல்லி பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றுகிற பொழுது என்ன உரையை ஒன்றிய அரசு தயாரித்து தருகிறதோ அந்த உரையை வாசிப்பதுதான் அவருடைய பழக்கம். அதில் கமா புள்ளி ஃபுல் ஸ்டாப் கூட மாற்றுவது கிடையாது. அதே வழக்கம்தான் எல்லா மாநில அரசுகளிலும் இருந்தது. கடந்த ஆண்டு இந்த ஆண்டு தான் நம்முடைய மரியாதைக்குரிய மேதகு ஆளுநர் இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றியிருக்கின்றார். தென் மாநில ஆளுநர்களுடைய நடவடிக்கைகளே இப்படித்தான் இருக்கிறது. எனவேதான் தெலுங்கானாவிலே ஆளுநரே இல்லாமல் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டினார்கள். நாம் அப்படி செய்யக்கூடாது, ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற உணர்வுள்ள நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை அழைத்துத்தான் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும், அவருடைய உரையை அவருக்கு அனுப்புங்கள் அவர் அப்ரூவ் என்று சொன்னார்கள். அந்த உரை அவருக்கு அனுப்பப்பட்டது. அதில் அவருக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டிருக்கலாம். கேட்ட சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. புதிய சந்தேகங்கள் முதன்மை மாநிலம் என்று வந்திருப்பது அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். தன்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இயங்குகிற தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வளர்ந்து கொண்டிருப்பது அவருக்கு ஏன் வருத்தத்தை தருகிறது என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை. ஜனவரி 26ஆம் தேதி ராஜ்பவனில் நடந்த டீ பார்ட்டியில் நீங்களும் போயிருந்தீங்க. ஒரு சுமூகமான சூழ்நிலை இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது காரணம் நாங்கள் அந்த சுமூக சூழ்நிலை தான் தொடரும் நினைச்சோம். ஆனால் அந்த சுமூக சூழ்நிலையை தொடர அவருடைய எஜமானர்கள் விடவில்லையா அல்லது ஏதாவது சக்திகள் விடவில்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. அதிமுக ஆட்சியில் இது போன்று நடைபெறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கார். அதிமுக ஆட்சியில் பிரச்சனை இல்லையா? அவங்க தான் டெல்லிக்கு எழுதி கொடுத்துட்டாங்கல்ல, அவங்கள்ட்ட எப்படி பிரச்சனை வரும்? அதிமுக ஆட்சியில் நீங்க பட்ஜெட் பார்த்தது ஆளுநர் உரையை படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எத்தனை இடத்துல அவங்கவுங்கள புகழ்ந்துதான் வந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களை புகழ்ந்து எழுதலை, எங்க சாதனைகளை மட்டும்தான் எழுதியிருக்கோம். ஆளுநர் ஆட்சியில் வந்து அங்கு டெல்லியினுடைய ஆசி அவர்களுக்கு இருந்தது. எனவே ஆளுநர்கள் வந்து எழுதி கொடுத்ததை படித்து விட்டு போனாங்க. மற்ற மாநிலங்களில் என்ன நடக்குது சார்? மற்ற பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கின்ற மாநிலங்கள்லாம் ஆளுநருக்கு என்ன எழுதி கொடுக்கப்படுகிறதோ அதுதான் படிக்கிறாங்க, வேற எதையும் படிக்கிறதில்ல. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷ் உடன் ரமேஷ்.